வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் டியூக் 250 பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ஃபைனலாக நம்மகிட்ட இந்த பைக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த பைக்கில் வந்து என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, டியூக் 250 BS6 மாடல் தான் இருக்குது. நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அவருக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து ஃபைனலாக இன்றைக்கி இந்த பைக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அவர் கமெண்ட் கூட நான் சைடில் போகிறேன், ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து நம்மக்கிட்ட இந்த பைக்கை பற்றி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த பதிவுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக் வந்து நல்ல ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் அந்த பைக் வந்து. அடுத்து அப்படியே வந்து நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, நமக்கு வந்து இதில் 248.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4 stroke 4 valve லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து தராங்க. ஸோ நீங்கள் லாங் ரைட்லாம் போகிற மாதிரி இருந்தால் செம்மையாருன்னே சொல்லலாம், ஏன்னா இதில் வந்து லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இல்லை கிளச்சுக்கு பார்த்தா நமக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28.6 பிரேக்கர்ஸ், 9000 rpm, டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 Nm, 7500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 பிரேக்கர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பவர்னு பார்த்தீங்கன்னா BS4 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 215 கொடுத்துருந்தாலும், ஆனால் இது வந்து அந்த 200 இருக்கிறதும் அப்புறம் 390 இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சடனான அந்த ரா பவர் வந்து இதில் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக கற்றுக்குறவங்க அதுக்கப்புறம் சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து இந்த பைக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to 5000 rpm மேலே தான் பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்து டெலிவரி ஆகும், அதுக்குள்ளே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பைக் வந்து. பட் அந்த ரா பவர் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்காது, ஒரு 4000 rpm மேலே போகும்போது தான் அந்த ரா பவர் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங்க்கு வந்து அந்த கார்டுமே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கார்டு வாங்கி மாட்டுறதான் சேஃப்னு சொல்லலாம், ஏன்னா இதில் வரது வந்து அந்தளவு வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. லைட்டாக அந்த சைடில் மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தான் லிக்விட் கூலிங் கொடுத்தாலும் இதோட இன்ஜின் ஹீட்டிங் வந்து ஓவராக தான் இருக்குது. அது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து இந்த பைக் வந்து ரன் பண்ணிட்டு வந்தோம். பட் இது இப்போயே பார்த்தீங்கன்னா அந்தளவு ஹீட் வந்து இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 248 cc. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரேசிங் கேடிஎம்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஹீட்டிங் தான் இதில் வந்து ஒரு டிஸப்பாயிண்டான விஷயம்னே சொல்லலாம். இதை கேடிஎம்னால அந்த ஹீட் இஷ்யூ இருக்கும், நம்ம வந்து அதை ரைட் பண்ணும்போது அதை பற்றி பேசுவோம். அடுத்து அப்படியே வந்து நம்ம எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டேப் ஷாக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏன்னா அந்த பழைய சவுண்ட் வந்து இதில் வந்து மிஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டாலே தெரியும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுற அந்த சத்தம் கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அந்த சவுண்ட் வந்து மிஸ் பண்ணுவோம். இந்த சவுண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல, ஸோ பிஎஸ்6 வந்து கேட்டிருக்கேன் மட்டும் உங்களுக்கு ஏர் பண்ணி அந்த சவுண்ட் வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டாங்க, அது நல்லாவே தெரியுது. அப்படியே வந்து லைட் செட்டப் பார்த்தோன்னா நமக்கு வந்து 390 இருக்க சேம் லைட் செட்டப் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டிஆர்எல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் வருது. அப்புறம் லோ பீம் ஐ பீம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. சேம் 390 இருக்க அதே செட்டப் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட விசிபிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான லைட் செட்டப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சேம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரும் வந்து நம்மளுக்கு வந்து எல்இடி செட்டப் கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம், ஏன்னா நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும் அலைஜனில் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அப்படியே டைல் செக்ஷன் வந்தாலும் டைல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீக்கான டைல் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் இருக்குது. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர் வந்து எல்இடி தான் கொடுக்குறாங்க. இதே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 390 பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதே நேரத்தில் வெறும் லுக் வைஸ் மட்டும் எல்இடி செட்டப் கொடுக்காமல் இது வந்து யூஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதோட த்ரோவும் அதே நேரத்தில் ஸ்ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்இடியில் இருக்குது. ஸோ நைட்டில் பார்க்குறதுக்கு வந்து
உங்களுக்கு வந்து அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ஃபோர்க் செட்டப் வந்தால் நமக்கு வந்து யூஎஸ்டி ஃபோர்க் செட்டப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேடிஎம்னாலே யூஎஸ்டி ஃபோர்க் தான். உங்களுக்கு வந்து கார்னெட்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிரிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி வந்து பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. நீங்கள் வந்து கார்னெட்லாம் பண்ணும்போது இதோட ஸ்டெபிலிட்டி வந்து அந்தளவு வந்து அற்புதமாக இருக்கும். ஸோ யூஎஸ்டி ஃபோர்க்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து அப்படியே ரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ சகப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கேடிஎம் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த இதுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சஸ்பென்ஷன் வைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 110 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரிம் சைஸ் பார்த்திங்கன்னா 17 inch அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் இல்லை பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா மிட்ஸ்லைன் வந்து யூஸ் பண்ணல, எம்ஆர்எஃப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து 150x60 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை வீல் சைஸ் பார்த்தா 17 inch அளவில் தான் தருது. டயர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடான செக்ஷன் டயர் வந்து தராங்க. கேடிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்க 125 இருந்தாலும் சரி 390 இருந்தாலும் சரி அவங்க அந்த 150 செக்ஷன் டயர் வந்து மறக்காமல் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு காரணம்லாம் பண்ணும்போது கிரிப் வந்து வேறு லெவலாக இருக்கும். அப்படியே பிரேக்கிங் பார்க்கும்போது நமக்கு வந்தீங்கன்னா ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 230mm டிஸ்க் வந்து கொடுத்துருவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருவாங்க சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது. ஸோ இது வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் தான். நீங்கள் ரியர் வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டிஸ்க் செட்டப்னு சொல்லலாம். டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து. ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து பெரிய பிரேக் செட்டப்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் இருக்கும் பிரேக்கிங் வந்து. அதெல்லாம் வந்து ரைட்டில் வந்து பார்ப்போம் எந்தளவு வந்து பிரேக்கிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து ரைட் பண்ணும்போது நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பிரேக்கிங் வந்து. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்னு பார்த்தா எனக்கு வந்து இது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டைல் வந்து இன்னுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை கீ செட்டப் பார்த்தா நமக்கு வந்து வேவ் கீ செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல செட்டப்னு சொல்லலாம் கீ செட்டப் வந்து. ஏன்னா MT R15லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் அந்த நார்மல் கீ செட்டப்பே கொடுக்குறாங்க அவங்க வாங்குற அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. பட் இதில் வந்து வேவ் கீ செட்டப் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லலாம். இல்லை என்ன நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இருக்கும். அடுத்து ஆர்பிஎம் லிமிட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐபிஎம் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் டைம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கீழ் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் தான் எல்லாமே வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஈட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பெட்ரோல் உங்களுக்கு வந்து ஃபியூல் பீ இது வந்து கொடுத்துருக்காங்க. செட்டு மோடன் ரெண்டு பட்டன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஹாக்கியில் வந்து அந்த கீ செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் பார்த்தாலும் தெரியும் அந்த கீ சென்சர் இருக்கும். அப்புறம் இதில் என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு வந்து கீழ் ஸ்விட்ச் ஆன் பண்ண அப்போ தான் இதெல்லாம் வேலை செய்யுது. கீழே பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ ஃபியூல் இண்டிகேட்டரு இது மாதிரி லோ ஃபியூல் லெவல் வந்து நம்மளுக்கு காட்டுறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் டவுன் அது இருக்குது. அதுக்கப்புறம் அதனால் பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஃபியூல் ரேஞ்ச் இருக்குது. பட் இது வந்து அந்தளவு அக்யூரேட்டாக காட்டு தான் கேட்டால் கண்டிப்பாக அக்யூரேட்டாக காட்டல. அப்புறம் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூன்னு ரெண்டு இது வந்து காட்டுது. நம்மளுக்கு வந்து ரோடுன்னு ஒன்று இருக்குது. இதை பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிம்பிளான கிளஸ்டர். அந்த ஓல்டு கிளஸ்டர் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து சைட் செட் கட் ஆஃபும் இருக்குது. அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்து வண்டியோட சீட் ஹைட் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 823mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ரைடுக்கும் சரி டாலர் ரைடுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 151mm தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மினே சொல்லலாம் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே சீட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பில்லியன் வச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக பில்லியன் போகும்போது ரொம்ப பொறுமையாக தான் போய் ஆகும். அடுத்து வண்டியோட ஃப்ரேம் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் ஃப்ரேம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொசிஷனாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பொசிஷனாக இருக்கும். அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போர்ஷனாக இருக்கும். BS6 வந்து இந்த ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க 390 இருக்க மாதிரியே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் எது மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் மாற்றிக்கலாம். ரியரில் ஏதாவது ஒரு டேமேஜ்னா நீங்கள் வந்து ரியர் போர்ஷன் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அடுத்து அப்படியே வண்டியோட டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்குலரான டேங்க் செட்டப்னு சொல்லலாம். இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 13.5 liters வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கேடிஎம் டியூக்னாலே நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு மெட்டல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் பார்க்கும்போது நமக்கு வந்து 32-35 liters வந்து தரோன கம்பெனி தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதோட மைலேஜ் டெஸ்ட் வேணால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். நீங்கள் லாங் ரைட்லாம் போகிற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் போனால் கிட்டத்தட்ட 350-380 km வரைக்கும் கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து நீங்கள் வந்து போகலாம். அடுத்து அப்படியே வந்து சுவிச்சஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து பாஸ் சுவிச் கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் லோ பீம் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் சுவிச் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா நமக்கு தான் ஆர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லவுடான ஆர்ன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரைட் சைடு வந்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருவாங்க, ஆன் ஆஃப் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தால் செல்ஃப் வந்து இருக்குது. அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ஸ்பீட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருவாங்க. ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி நல்ல லாங்கான சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங் பார்க்கும்போது ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி நல்லா வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ரைடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. நான் ரைட் பண்ண வரைக்கும் சீட்டிங் பொசிஷனை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்கெலாம் போகிற மாதிரி தான் உங்களுக்கு பேக் பண்ணி எதுவுமே பிரச்சனை வந்துருக்காது. சீட் கம்ஃபர்டபுளும் ஓரளவு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு 200 கிலோமீட்டர் கூட தாராளமாக அந்த சீட்டில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஃபோம் எதுவுமே ஆட் பண்ணாமல். ஆனால் அப்படியே வந்து பில்லியன் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட் பார்க்க வந்து நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்க்க வந்து இது நல்லா இருந்தாலும் இதோட கம்ஃபர்டபுள் வந்து அந்தளவு நல்லா இல்லை. கிராப்ரேட் பார்த்தா நல்லா யூஸ்ஃபுல்லான கிராப்ரேட்னு சொல்லலாம். சீட் வந்து ரொம்ப ஆடாக இருக்க மாதிரி இருக்குது பில்லியனுக்கு வந்து. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஃபோம் வந்து ஆட் பண்ணால் தான் பில்லியன் வந்து கம்ஃபர்டபுள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக ரைட் பண்ணி பார்ப்போம் ரைடிங் வந்து எப்படி இருக்குன்னு. நம்மளோட ஃபஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைடிங் பொசிஷன் பார்த்தா நல்லாவே இந்த அப்ரேடாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ரைடெலாம் போனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து எந்த அளவு வேலை செய்யுது அதை வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஸ்டாண்ட் வந்து போட்டுறேன். இப்போ வந்து கியர் போடும், கியர் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. ஸோ நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ வர நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து தராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். இனிஷியல் பிக்கப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். 250 மாதிரியே தெரியாது உங்களுக்கு. ஸோ பிக்கப் வந்து நல்லாவே இருக்குது. பட் அந்த அக்ரெசிவ் கேடிஎம்மோட அந்த ரா பவர் வந்து உங்களுக்கு இனிஷியலில் வந்து தெரியாது. ஒரு 4000 RPM மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ரா பவர் வந்து தெரியும். ஸோ அதனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி, அதே நேரத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு லோ சிசி பைக்லேருந்து இந்த பைக்குக்கு வரோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து ஈஸியாக வந்து நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து எந்தளவு இருக்குது, அதுக்கப்புறம் வண்டியோட பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தா நமக்கு வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து தராங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரே வித் பிளாக்னு தராங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஆரஞ்சு. 2 கலர் ஆப்ஷன் வந்துருக்கு நம்மக்கிட்ட. பார்த்தீங்கன்னா கிரே வித் பிளாக்ன்ற கலர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த 2 கலரில் எது பிடிங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தா 150-160 ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 2.6 lakhs வந்து ஆண்ட்ராய்டு சென்னை வந்து வருது. ஸோ இதில் இருக்க ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்க அந்த எல்இடி லேம்ப் செட்டப் ஃபண்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அடுத்து இதில் இருக்க டேங்க் செட்டப் வந்து நமக்கு வந்து மெட்டல் டேங்க் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அப்புறம் சுவிட்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அட்வான்டேஜ் வந்து நிறையவே இருக்குது. அதில் கொடுத்துருக்க அந்த பவர் டெலிவரி டைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். சில பேருக்கு வந்து அந்த இனிஷியல் ரா பவர் கிடைக்கலனாலும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக பைக் ஓட்ட கற்றுக்கிறீங்க இல்லை வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டினா கண்டிப்பாக இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க அந்த பவர் டெலிவரி டைப் வந்து ஒரு நல்ல இதுனே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் இருக்க கான்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்பவே இருக்குது. கேடிஎம் நல்லா ஹீட்டிங் தான். நீங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு போனால் கண்டிப்பாக வந்து ஈட்டிஸ் வந்து நல்லாவே தெரியும். ரன்னிங்கில் வந்து அந்தளவு இல்லைனாலும் உங்கள் பைக்கை வந்து டிராஃபிக்லாம் ஓட்டும்போது கண்டிப்பாக ஈட்டிஸ் வந்து நல்லாவே தெரியும். அடுத்து இதில் இருக்க கான்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே சொல்லலாம், இன்னும் அந்த ஓல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாவே இருக்கும். பட் இது வந்து ரொம்பவும் அந்த ஓல்டு ஸ்டைல்லே அப்படியே வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் இருக்க பில்லியன் சீட் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப வந்து ஆடாக கொடுத்துருக்காங்க. என்ன தான் சீட் வந்து பார்க்க வந்து லாங்காக இருந்தாலும் பட் சீட் கம்ஃபர்டபுள் வந்து அந்தளவு நல்லா இருந்தால் சொல்லணும். இந்த பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.